அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டெல்டா HMI-ல எப்படி ஒரு பாப்பப் விண்டோ இல்லை பாப்பப் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி HMI சாஃப்ட் கூட DOP சாஃப்ட்டை இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, சிமுலேஷன் பண்ணுறது, இதெல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். கோ டு ஸ்க்ரீன் ஸ்விட்சிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் எல்லாமே சொல்லியிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இன்றைக்கி வந்து நாம் பாப்பப் விண்டோ பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டியது, இப்போ ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, இந்த ஸ்க்ரீனில் போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஸ்க்ரீன் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் என் கொடுத்தீங்கனாலும் நியூ ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ட்டுன்னு வரும். நான் ஜஸ்ட் வந்துட்டு பாப்பப் நேம் சும்மா நேமிங் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைப் இருக்குது இல்லையா, அந்த ஸ்க்ரீன் டைப்பில் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரீன் கொடுக்கணும். சப்ஸ்கிரீனால் மட்டும்தான் நம்மளால் அந்த பாப்பப் விண்டோவை கொடுக்க முடியும். நீங்கள் நார்மல் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ சப்ஸ்கிரீன் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஒரு விண்டோ க்ரியேட் ஆகிடுச்சு, ஒரு ஸ்க்ரீன் விண்டோ. ஸோ இதோட நீங்கள் டவுன்லிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ப்ராப்பர்ட்டி வந்துடும். இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம். சைஸ் நான் 300 வச்சுக்கிறேன், எனக்கு சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா பிளேஸ் அட் ஸ்க்ரீன் சென்டர்னு இருக்குது, செட் பொசிஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் பாப்பப் விண்டோவை நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்லேருந்து கால் பண்ணுறேன். அப்படி கால் பண்ணுறப்ப எனக்கு அந்த பாப்பப் விண்டோ எங்கே வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இது. இப்போ டவுலிங் பண்ணுறப்ப செட் பொசிஷன் XY எனக்கு கரெக்டாக இந்த பொசிஷனில் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இங்கே இடத்துல கீழே வரும் XY. ஸோ இந்த இடத்துல வேணும்னா எக்ஸ் வந்து 326 437 இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு அங்கே கொடுக்க முடியும். அப்படி இல்லை எனக்கு சென்டராக வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பிளேஸ் அட் ஸ்க்ரீன் சென்டர் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. சரிங்களா, அதே மாதிரி டிஸ்பிளே டைட்டில் பார்னு இருக்குது. டைட்டில் பார் வேணும்னா நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இ ஸ்டாப்புன்னு கொடுக்குறேன், சும்மா கொடுக்குறேன். சரி, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்துட்டு பாப்பப் விண்டோ கிரியேட் பண்ணியாச்சு. எப்படி இப்போ பாப்பப் விண்டோவை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பட்டன் செட் டு ஆன், இதை ப்ரெஸ் பண்ணால் செட் ஆன் ஆகிடும். ஓகே, செட் ஆகிடும். அதே மாதிரி ஒரு இண்டிகேட்டர், சிம்பிள் இண்டிகேட்டர். ஓகே, இல்லை இதை வந்து நம்ம மொமெண்ட்ரியாகவே வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். பட்டன் மொமெண்ட்ரி. ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்துட்டு நான் M0 கொடுக்குறேன். M0 ரைட் அட்ரஸ், ரீட் அட்ரஸும் M0 தான். ஓகே, இப்போ 01 இதோட ஸ்டேட் மாறிக்கும். அதே மாதிரி அவுட்புட், இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ரீட் அட்ரஸ் M0. நம்ம அங்கே ப்ரெஸ் பண்ண ஆனாச்சுன்னா இது வந்து ரீட் பண்ணிக்கும். ஸோ M0. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பாப்பப் ஸ்க்ரீனை க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு கோ டு ஸ்க்ரீன்ஸ் வச்சு நாங்கள் வந்து கொடுக்க போகிறேன். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா கோ டு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி நீங்கள் கோ டு ஸ்க்ரீன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இங்கே பாருங்கள் ஃபங்க்ஷன் வந்து கோ டு ஸ்க்ரீன், ஸ்க்ரீன் நம்பர் கேட்கும், நம்ம வந்து பாப்பப் வந்து கொடுக்கணும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு நேமிங் கொடுத்துடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுக்குமே ஸ்டார்ட்டு, இது வந்து பாப்பப் டெக்ஸ்ட். பாப்பப் கொடுத்தாச்சு. இது வந்து அவுட்புட் OP. ஓகே, ஓபன் கொடுத்தாச்சு. இப்போது பாப்பப் ஸ்க்ரீனுக்கு ஸ்விட்சும் பண்ணிக்கலாம். இப்போ பாப்பப் ஸ்க்ரீனில் போயிட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சேம் அதே மொமெண்டரியை வந்துட்டு நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட்னு இருக்கு இல்லையா, இதை காப்பி பேஸ்ட் இங்கே பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். அவுட்புட் ஆன் ஆகிடுச்சு. பாப்பப் கொடுத்து நம்மளுக்கு வந்து பாப்பப் விண்டோ வந்துடுச்சு. ஓகே, பாப்பப் விண்டோ டைட்டில் பார் ஈ ஸ்டாப்னு கொடுத்தோம் இல்லையா, ஈ ஸ்டாப்பு. ஸோ இங்கே நான் ஸ்டார்ட் கொடுத்தாலும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாப்பப் விண்டோ க்ரியேட் பண்ணணும். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.